ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுக்குமாறு நடுவண் அரசுக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடிதம். காஷ்மீரின் சம்பா பகுதியில் உள்ள ராணுவ முகாமில் தாக்குதல் நடத்திய இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. மதுரை அருகே துணை மின் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து, பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசம். மீத்தேன் எரிவாயு திட்டத்தை முற்றிலும் ரத்து செய்ய நடுவண் அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். தரகு தொகையை உயர்த்தி தரக்கோரி சென்னையில் வாழ்நாள் காப்பீட்டுக் கழக முகவர்கள் உண்ணாநிலை. வேதாரண்யம் அருகே நீரோடையில் தண்ணீர் இறைப்பதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். சென்னை வானூர்தி நிலைய உள்நாட்டு முனைய நுழைவு வாயிலின் மேற்கூரை 37வது முறையாக சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. மதுக்கடைகளை அகற்ற வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் இந்து முன்னணியினர் உண்ணாநிலை. உலக வன நாளையொட்டி நாமக்கல்லில் விழிப்புணர்வு ஊர்வலம், பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. உலகக்கோப்பை மட்டைப்பந்து போட்டி 143 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தியது நியூசிலாந்து. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.